ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு Feb 2nd நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண இமிகிரேஷன் டே. அதாச்சும் நிறைய இமிகிரேஷன் ரிலேட்டட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் பைடன் கவர்மெண்ட் சைன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதாச்சும் Jan 29th நடக்க வேண்டியது டிலே ஆகி Feb 2nd நடந்துச்சு. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது டிராவல் பேன் பத்தி, இல்ல H1B வேஜ் லெவல்ஸ் பத்தியோ, இல்ல H1B லாட்டரியை பத்தியோ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அவர் சைன் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா, எந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அது ரிலேட்டடா இன்னைக்கு சைன் பண்ணப்படல. பட் ரெஃப்யூஜி பேஸ்டாவும் SLM ப்ராசஸ் பேஸ்டாவும் முக்கியமான விஷயம், ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பீரியட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட இமிகிரேஷன் பாலிசிஸை ரீவிசிட் பண்ணக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை தான் சைன் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. பைடன் ஜெயிச்சதுல இருந்தே நிறைய ஹிஸ்டாரிக் மொமெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் கமலா ஹாரிஸ் பீங் அன் ஏசியன் ஃபர்ஸ்ட் விமன் டு பீங் அ வைஸ் பிரசிடென்ட், இதெல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு Feb 2nd அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இமிகிரண்ட் டு லீட் த ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா அலெஹாண்ட்ரோ மயார்கஸ். இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் பீரியட்ல இவர் தான் USCIS ஓட டைரக்டராகவும் டெபுட்டி செக்ரட்டரி ஆஃப் DHS ஆகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இவர் பீரியட்ல தான் நம்ம H4EAD இன்ட்ரோடியூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ பீயிங் அன் இமிகிரண்ட், இவர் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இமிகிரண்ட்ஸுக்கு பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இவர் வந்து H4EAD ஒரு ப்ராசஸ்ல ஃபுல்லா இருந்திருக்காரு. பட் இப்போ H4EAD ஓட நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேவ் ஏடி டிலேஸ்ன்ற ட்விட்டர் கேம்பெயின் ரொம்ப ஹையா போயிட்டு இருக்குது. ஏன்னா H4EADs இப்போ நிறைய பேர் வேலை எழுந்துட்டு இருக்காங்க. அதில பத்தின டீடைல தான் நம்ம பார்க்க போறோம். H4EADக்கு பிரீமியம் ப்ராசஸிங் உண்டா? ஏன் H4EAD அப்ரூவலுக்கு டிலே ஆகுது? அதுக்கான ரீசன் என்ன? H4 ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியுமா? இத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது H4 அண்ட் H4EADக்கு பிரீமியம் ப்ராசஸிங் உண்டா. இது வரைக்குமே பிரீமியம் ப்ராசஸிங் H4EADக்கு கிடையாது. இனிமேல் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அதுக்கான பில் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டாங்க. எமர்ஜென்சி ஸ்டாப் கேப் USCIS ஸ்டெபிலைசேஷன் ஆக்ட், இந்த ஆக்ட வந்து August 2020 பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த பில்னால யார் யாரெல்லாம் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, H&L விசா ஹோல்டர்ஸோட டிபெண்ட் ஆன H4, L2, EAD அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் இல்லாம H1B, L1, I-140 இவங்களுக்கெல்லாம், அதாச்சும் இந்த விசா ஹோல்டர்ஸ் எல்லாமே ப்ரீமியம் ப்ராசஸிங் அப்ளை பண்ணும் போது அவங்களுக்கான ஃபீ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாச்சும் $2,500 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஸ்வலாகவே ஒரு லா பப்ளிக் வரதுக்கு மினிமம் 10-12 months ஆகும்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து H4EADக்கான டிலேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மேபி புது கவர்மெண்ட் பிடன் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நல்ல நியூஸ் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். H4EAD இப்போ ரீசெண்டாக ரொம்ப டிலே ஆகுது. சில பேருங்களுக்குலாம் ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு கூட சொல்லலாம். பட் இன்னமும் அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல. அதனால சில பேர்லாம் வேலை இழந்திருக்காங்க, சில பேருங்களுக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கு ஆனால் ஜாயின் பண்ண முடியாமல் இருக்கலாம், சில பேருங்களுக்கு லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்கு. பட் இருந்தாலும் ஏன் இவ்வளோ டிலே அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸும் போயிட்டே இருக்கு. H4EAD-க்கான அப்ரூவல் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி அப்ளிகண்ட்டான H1 ஃபர்ஸ்ட் அப்ரூவ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் H4 அப்ரூவ் ஆகும், அப்புறம் தான் EAD அப்ரூவ் ஆகும். அப்படின்னா H1B அப்ரூவலுக்கு எவ்வளோ டைம் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3-6 months எடுக்குவாங்க. பட் 2020 யாரெல்லாம் H1B இனிஷியேட் பண்ணியிருக்காங்களோ, அதாச்சும் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்குலாம் ஜஸ்ட் 1-2 months அவங்களுக்கு அப்ரூவல் நோட்டீஸ் வந்தாச்சு. ஸோ இதை பார்க்கும் போது US கவர்மெண்ட் ப்ரைமரி அப்ளிகண்ட்டான H1 or L1 விசா ஹோல்டர்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு விசாவில் இருக்காங்க. மேபி இந்த ரீசனால தான் H4 and H4EAD அப்ரூவலுக்கு டிலே ஆகுதுன்னு கூட சொல்லலாம். சரி, லாஸ்ட் இயர் ஜனவரி, அதாச்சும் 2020 ஜனவரியில் அப்ளை பண்ணவங்களுக்கு கூட இன்னும் H4 அப்ரூவல் வரலன்னா இன்னும் எவ்வளோ கேசஸ் தான் இருக்கு? அப்போ அவங்களுக்குலாம் எப்போ தான் அப்ரூவல் வரும் அப்படின்ற கொஸ்டின் எல்லார்கிட்டையும் இருக்கு. ஒரு ரஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது, வெறும் டிசம்பர் வரைக்குமே 1.3 million H4 ஃபைல்ஸ் வந்து இன்னும் பயோமெட்ரிக்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட்டே இன்னும் முடிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10,400 அப்பாயின்மெண்ட் தான் பண்ண முடியும்னும் போது கண்டிப்பாக டிலே ஆக தான் செய்யும். அது மட்டும் இல்லை, சென்டர் பேஸ் பண்ணி கூட டிலேஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வெர்மோண்ட்டில் இருக்க ஃபைல்ஸ் வந்து சீக்கிரம் மூவ் ஆகலாம், டெக்ஸஸில் இருக்கிறது கொஞ்சம் லேட் ஆகலாம், இந்த மாதிரி சென்டர் பேஸ் பண்ணியும் டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா,
பேண்டமிக் டைம்ல லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்ல இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து எந்த காண்டாக்டும் இருக்கக்கூடாதுன்னு போது நிறைய சென்டர்ஸ் வந்து ஓப்பனே ஆகல பயோமெட்ரிக்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. பயோமெட்ரிக்ஸ் கண்டக்ட் பண்ணாமல் H4 அடுத்த லெவல் ஆஃப் ப்ராசஸிங்கே போகாது. ஸோ இதெல்லாம் கூட ஒரு ரீசனாக இருக்குது. H4 ஆன்லைனில் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ் பண்ண முடியும். இப்போ இன்னும் ஈஸியாக ஆயிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜ் போகும். முடித்த உடனே நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு ரெசிப்ட் நோட்டீஸ் வந்துடும். அடுத்த நாள் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா கேஸ் ரிசீவ்டுன்னு உங்களுக்கு ஸ்டேட்டஸில் காட்டும். H4 EAD ஆன்லைனில் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது, அது மெயில் மூலமாக தான் பண்ணணும். அப்புறம் எதுக்கு H4 நம்ம ஆன்லைனில் பண்ணணும், ரெண்டுத்தையும் சேர்ந்து பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் H4 ஆன்லைனில் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிப்ட் நோட்டீஸ் உடனே வந்துடும். அன்னிலேருந்தே உங்களுக்கு ப்ராசஸிங் டைம் ஆரம்பிச்சிருச்சு. பட் அதுவே நீங்கள் மெயில் மூலமாக H4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் நோட்டீஸ் வரதுக்கே 4-6 weeks ஆகுது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு. So it is better to go for online H4 and then apply EAD through mail. இப்போ H1 approve ஆயிடுச்சு, H4 and H4 EAD மட்டும் இப்போ பெண்டிங்ல இருக்குன்ற பட்சத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா H4 விசா ஹோல்டர்ஸ் இந்தியாவுக்கு டிராவல் பண்ணீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்டாம்பிங் போயிட்டு வருவீங்க. ஸோ அப்போவே உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்ச மாதிரி ஆயிடும். ஸோ நீங்கள் யூஎஸ்கே என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து EAD அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிலே டைம் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 1 year ஆகுதுன்னும் போது இது ஜஸ்ட் அன் ஐடியா தான். இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு மேபி யூ கேன் செக் வித் அட்டர்னி ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, பட் ஜஸ்ட் அன் ஐடியா, மேபி யூ கேன் ட்ரை. இப்போ ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் உங்களோட ஃபைல் எந்த சென்டருக்கு போயிருக்கோ அந்த சென்டரில் எந்த மந்தோட ஃபைல் இப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் அ ரஃப் ஐடியா உங்களோட கேஸ் எப்போ எடுப்பாங்க அப்படின்றதுக்கு. இப்போ சேவ் EAD டிலேஸ்ன்ற கேம்பெயின் ட்விட்டரில் போயிட்டுருக்கு. ஹோப் அந்த கேம்பெயினை பற்றி கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்து அதுக்கு ஒரு மெஷர் எடுத்து பேக்லாக்ஸ்லாம் கிளியர் பண்ணாங்கன்னா நிறைய 100,000 பேர் ஆல்ரெடி வேலை எழுந்துட்டுருக்காங்க, இன்னும் எழுந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஹோப் ஃபார் த பெஸ்ட் ஆஸ் பாசிட்டிவ் நியூஸ் ஆர் கம்மிங் அப். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பூர்ணா ஆர்டி விலாக். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ சூன் இன் அனதர் வீடியோ.